ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குட் லைஃப் அப். நம்ம இன்றைக்கி வீட்லேயே மல்டிகிரெயின் ஆட்டா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பெரும்பாலும் வாங்குகிற கோதுமை மாவு, மல்டிகிரெயின் பிரெட், மல்டிகிரெயின் ஆட்டா, குக்கீஸ், பிஸ்கெட்ஸ், கேக்ஸ், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வீட் க்ளூட்டன் சொல்லப்படுற ஒரு காம்பவுண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா, இதுதான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கேக்ஸ் எல்லாத்துலேயும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோட்டி இல்லைன்னா சப்பாத்தி பண்ணும்போது இந்த மாவு வந்து இழுக்கிற தன்மை கொடுக்கறது வந்து இந்த க்ளூட்டன் தான். ஆனால் இந்த க்ளூட்டன் பார்த்தீங்கன்னா இது வந்து டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கக்கூடியது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த க்ளூட்டன் வந்து ஒத்துக்காது, சீலியாக் டிசீஸ் இருக்கவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ், அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், மற்றும் தைராய்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. வெயிட் லாஸ், பிசிஓஎஸ், பிசிஓடி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த க்ளூட்டன் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற மாவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமையை சுற்றி இருக்க பிரான் மற்றும் உள்ளே இருக்க ஜெர்ம், அதாவது கோதுமையோட தவிடு மற்றும் அதோட முளையை வந்து ரிமூவ் பண்ணி தான் நமக்கு வந்து கிடைக்குது. நடுவில் இருக்க இந்த கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் நமக்கு அறப்பட்டு மாவாக கிடைக்குது. ஆனால் கோதுமையில் இருக்க சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தவிடு மற்றும் இந்த முளையில் தான் இருக்குது. இதில் தான் வந்து விட்டமின் பி, விட்டமின் இ, ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூட்ரியன் குறைபாடு மற்றும் இந்த க்ளூட்டன் வந்து தவிர்க்கணும்னா முழு கோதுமை வாங்கி வெயிலில் காய வச்சு நம்ம மில்லில் கொடுத்து நம்மளே வீட்டில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மல்டிகிரெயின் ஆட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 கிலோ முழு கோதுமை, 3/4 கப் ஓட்ஸ், 1/4 கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், 1 கப் கார்ன், 1 கப் பார்லி, 1 கப் கம்பு, 1 கப் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 கப் கேழ்வரகு. ஸோ இப்போ நான் சொன்ன பொருட்களை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற தானியங்களும் ஆட் பண்ணிக்கலாம். தேனை, வரகு, குதிரவள்ளி. இப்போ வந்து தைராய்டு மற்றும் பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸை கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். இப்போ பிசிஓஎஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் பக்வீட் கூட ஆட் பண்ணிக்கலாம் 1 கப். ஏன்னா பக்வீட் ரொம்பவே நல்லது, அதில் வந்து நேச்சுரலாக வந்து இனோசிட்டோல் இருக்கு. ஸோ வந்து அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த கோதுமையை வந்து தண்ணியில் வந்து 3-4 தடவை நல்லா வந்து அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வடிகட்டி ஒரு காட்டன் வேஷ்டி இல்லைன்னா காட்டன் துணியை வரைச்சி இந்த மாதிரி வெயிலில் வந்து காய வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்களா நான் சொன்ன மற்ற பொருட்களையும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி வெயிலில் வந்து 2 நாளைக்கு வந்து இந்த மாதிரி காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். மில்லேருந்து அரைச்சி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சிடாதீங்க, டப்பாவில் போட்டு. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து ஆற விடுங்க. ஏன்னா அந்த சூட்டோடு அப்படியே வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து கெட்டியாயிடும் உள்ளே இருக்க அந்த ஈரத்தன்மையினால். ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. 2-3 மாதம் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த மல்டிகிரெயின் ஆட்டா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸ், சப்பாத்தி, தோசை வகைங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த மல்டிகிரெயின் ஆட்டா யூஸ் பண்ணி நம்ம ப்ரெட்டும் வீட்லேயே வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய அந்த டிஷ்ஷஸ்க்குரிய ரெசிபீஸ்லாம் நான் கூடிய சீக்கிரம் இந்த சேனலில் போடுறேன். இணைஞ்சிருங்க இந்த சேனலோட, இன்னும் நிறையா ஹெல்த்தியான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.